வணக்கம் எல்லாருக்கும். சுப்ரியா ஃப்ரம் ஆஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிப்பருப்பு வச்சு பக்கோடா. 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து 3-4 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இதில் ஈரப்பசியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது கூட நம்ம சேர்த்து அரைக்க வேண்டியது மிளகாய் வத்தல். 3 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன். மற்ற தேவையான பொருட்கள் 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 இன்ச் இஞ்சி பொடுசு பொடுசாக நறுக்கிறது, ஜீரகம் 1 ஸ்பூன், வெங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி தான் நறுக்கியது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கியது, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி செய்யுங்க. மிளகாய் வத்தலையும் பாசிப்பருப்பையும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 மிக்சி வச்சுருக்கேன். ஒன்று வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ட்ரையாக அரைச்சி எடுக்கிறதுக்கு. ட்ரையாக இதெல்லாம் அரைக்க போகிறோம்னா கொத்தமல்லி ஜீரகம் இதை ட்ரையாக அரைக்க போகிறோம். மற்ற இது இஞ்சி காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பதத்துக்கு அடுத்து 3/4 பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க எடுத்துக்க வேண்டாம். பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். ஜீரகத்தையும் கொத்தமல்லியும் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து ட்ரையாக அரைச்சி எடுக்கிற மிக்சி. இப்போ நம்ம மாவு சேர்க்குறோம். முதல்ல கொத்தமல்லி ஜீரகம் திரிச்சதை போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயத்தூள், கொத்தமல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் தேவையான அளவு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு போகிறோம். எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இரும்புச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு பக்கோடா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டு எடுக்கலாம். முக்கியமானது பாசிப்பருப்பை நம்ம அரைக்கும் போது தண்ணியே ரொம்ப கம்மியாக ஊற்றணும். பக்கோடா ஒரு சைடு வந்தோடனே அப்படியே திருப்பி போடுங்க. சுவையான பாசிப்பருப்பு பக்கோடா, ஹிந்தியில் வந்து மூங் தால்கி பக்கோடா வந்து தயாராகிடுச்சு. பார்த்தீங்கனாலே நல்லா சுவையாக இருக்குது. இது வெளியில் இருக்கும். நம்ம உள்ள இதை சாப்பிடும்போது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைக்கும் போது ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைக்கணும். சப்போஸ் கூடிருச்சுன்னா 1 ஸ்பூனோ இல்லாட்டினா 2 ஸ்பூனோ நீங்கள் அரிசி மாவை சேர்த்து இதோட நீங்கள் மாவை சேர்த்துக்கலாம். ஒன்றும் அது இல்லை. என்னுடைய ரெசிபி வந்து இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.